அதை உதவிய தரணி தன்னை முகன் பேசுகிறான். தாய் கொடுத்தது, தாய் வரம் கேட்டா, அதை எப்படி கொடுக்கணும் தொடர கேட்டா. தந்தையும் ராஜ்யத்தை கொடுத்துட்டார் பரதனுக்காக. அப்பேற்பட்ட ராஜ்யத்தை தீவினை என்ன நீக்கி, இதை போல தீவினை வேற என்ன என்று அதை உதறி தள்ளினான். உதறி தள்ளிட்டு இந்த நம்ம கிட்ட இங்க வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான்? சிந்தனை முகத்தில் தேக்கி, முகத்தில் அப்படியே கவலை, கண்ணில் அப்படியே தார வழிகிறது. ராமனை நினைத்து நினைத்து கண்ணீர் பெருக்குகிறான். இந்த நிலையில போயினை என்ற பொழுது புகழி நோய் தன்மை கண்டால், உன்னுடைய புகழ் எத்தாகியது, உன்னுடைய குணத்தை பார்த்தால் எனக்கு என்ன தோணுகிறது தெரியுமா? ஆயிரம் ராமர் நின்று ஆவரோ தெரியலம்மா. தியாகத்திலையும் சீலத்திலையும் ராமரை விட நீ ஆயிரம் மடங்கு உயர்ந்தவன், உன்னை விட உயர்ந்தவன் யாருமே கிடையாது. இப்படி தன்னை உயர்த்தனா உயர்ந்தவனாக வளர்த்து கொண்டு விட்டான் தரணன் தன்னை. பெரும் பணக்காரர்கள் எவ்வழியிலாவது பணத்தை ஈட்டுகிறார்கள், ராஜ்யத்தை ஈட்டுகிறார்கள், சொத்தை சேர்க்கிறார்கள். ஆனால் பரதன் என்ன பண்ணான்? எல்லான குணங்களை வளர்த்து கொண்டான். அப்புறம் யார் குணம் ராமன் வல்ல, ராமன் வேட்டால் பகவாதியை வட்டாவசியம் மட்டும் ஆண்டு வந்தான். 14 வருஷம் ஆச்சு. என்ன பேச்சு? அந்த 14 ஆண்டு முடிஞ்சதும் அந்த மறுநாள் காலையில நீர் இல்லாத போனால் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு பரதன் சொல்லிவிட்டு வந்தான். இப்ப ராமாவதம் ஆயிடுத்து, பஷ்பகமானத்துல அவர் வந்திருக்கா, பரதாசிரமம் எல்லாம் வந்தாச்சு. அப்படி இருக்கிற காலத்துல நந்தி கிராமத்துல இவன் பாதிக அபிஷேகம் பண்ணி 14 காலம் ஆண்டு வந்திருக்கான். எப்படி ஆனால் தங்கத்தை தீயிலே புடம் போட்டு என்ன இன்னும் அதை சுத்தமாக ஆக்குவார்களோ அதே மாதிரி தவமாகிற தீயிலே தன்னை புடம் போட்டுக் கொண்டு மிக சுத்தமாக விளங்குகிறான். புலங்களை எல்லாம் அடக்கி கொண்டான். கண்களிலே அப்படியே கண்ணீர் மல்குகிறது. ராமனை நினைத்து நினைத்துக் கொண்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் படுக்கை கீழே தரையிலே படுக்கிறான். இப்படியாக இருந்தான். நாள் வந்துவிட்டது, மாக சுக்ல பஞ்சமி. அன்றைய தினம் ராமர் வந்துவிட வேண்டும். ராமர் வல்ல உடனே பெரிய குழியை வெட்ட சொன்னான். நிறைய வரகளை போட்டு தீய வளர்த்தான். அதை பிரதர்ஷனம் பண்ணி அப்படியே அதை குதிக்கிறதுக்கு தயாரானான். என்ன பண்ணா, அப்படி பிரதர்ஷனம் பண்ணி அதில் விழுவதற்கு தயாரா இருக்கிற காலத்துல இந்த செய்தி கோசலை கெட்டிச்சு. உடனே கோசலை அங்கேயிருந்து விழுந்து விழுந்து ஓடி வந்தாள். அங்கேருந்து ஓடி வந்து அப்பா நெல் நெல்னா என்னமோ நின்று பார்த்தான். கோசலை அம்மா வந்து நிற்கிறா. அவள் வார்த்தைக்காக மரியாதையை கொடுத்து தீயிலே விழாமல் நின்றான். அப்போ கோசலை என்ன பேசினாள் அப்படின்னு கேட்டோம்னா, எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகாவரோ, உள் நியமெனும் நின் உயிர் போயினால் மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. அப்ப எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் கோடிக்கணக்கான ராமரை நிறுத்தினாலும் கூட உன்னுக்கு சமமாக அவன் ஆக மாட்டான். உன்னுடைய அருள், உன்னுடைய பூத தயை இதெல்லாம் அவ்வளவு மிக உயர்ந்தது. எல்லோரிடத்திலும் கருணை உள்ளம் படைத்தவன் நீ. என்ன, நீதான் புண்ணியம் என்று சொன்னால் அதையே உருவெடுத்தது பரதர் என்று சொல்லலாம். அப்பேற்பவன் உயிர் போனால் என்ன ஆகும் தெரியுமா? மண்ணும் வானும் உயிர்களும் வாழுமோ. இந்த பூமி தான் இருக்குமா, வளர்ந்து அப்படியே பூகம் பெய்து பூமியே இல்லாம போயிடும். ஆகாயமும் இருக்காது, மகாபிரளயம் வந்துடும். ஒரு உயிர்களை கூட கண்ணால பார்க்க முடியாது, எதுதான் வாழும். ஆகினால அப்பேற்பட்ட எல்லோராலும் கொண்டாடத்தக்க உன்னை நம்பி அயோத்தி மக்கள் எல்லாரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்க நீ போய் தீயில் விழலாமா என்று சொல்லி கோசலை தடுத்தாராம். அப்ப என்ன சொன்ன, எண்ணில் கோடி ராமர் ஆவாரோ அப்படின்னு. ஆக இப்பொழுது பரதன் கோடி ராமனுக்கு சமமாக ஆகிவிட்டான். இதெல்லாம் பார்க்கின்ற காலத்துல சுவாமி தேசிகனுடைய அந்த ஸ்ரீ சுக்தி விகல்பியமான பிரதமேன கீர்த்தியா, புகழினால் ராமனோட நீ விகல்பிக்கப்படுகின்றவனாக உயர்ந்தவனாக கருதப்படுகின்றவனாக நீ இருந்து தேவர்களெல்லாம் உன்னை வணங்க முடியாத நீ பொருள் ஆகினாய் என்று இப்ப பேசுவது மிக அழகானது சுவாமி தேசிகனுடைய இந்த சித்திரம்.
அரண்யயோக்யம் பதமஸ்பிருஷந்தி தாமஸ்ய ராஜாருஷ பதம் நிவிஷ்டாம் அஸ்தான நித்யாசிகயா நிராஸ்தஹ சொர்க்கவுகசாம் சுயிரகதேர் விதானம். ஸ்லோகம் 167. அரண்யயோக்யம் பதம் அஸ்பிருஷந்தி தாமஸ்ய ராஜாருஷ பதம் நிவிஷ்டாம் அஸ்தான நித்யாசிகயா நிராஸ்தஹம் சொர்க்கவுகசாம் சுயிரகதேர் விதானம். பாதுகாதேவி, நீ என்ன பண்ண, நீ எங்க இருக்கணும்? ராவனுடைய திருவடிங்கிறத இருக்கணும் இல்லையா? இப்போ ராவனுடைய திருவடி எப்படி இருக்கு? அரண்யயோக்யம் பதம். ராவனுடைய திருவடி காட்டுக்கு சொந்ததாக இருக்கு. காட்டுல சஞ்சாரம் பண்ணி போக வேண்டிய நிலையில் ராமன் இருப்பதுனால அந்த திருவடிக்கு ஒத்தாசியா நீ இருக்கணும். அப்படி இல்லாமல் என்ன பண்ண, பதம் அஸ்பிருசந்தி அந்த திருவடியோட நீ இப்ப இல்லை. நீ விட்டு விட்டு என்ன பண்ண, நீ இப்ப ராமஸ்வர ஆஜாருஷ பதம் நிவிஷ்டான் ராமனுடைய சிம்மாசனம் இருக்க, பதம்னா சிம்மாசனம், அதாவது உட்கார வேண்டிய இடம், ராஜர்களுக்கு அரசர்களுக்கு உரியதான இடம், அந்த இடத்தை நீ நிஷ்டா அதுல போய் உட்கார்ந்தாய். ஆக ராமனுடைய காட்டுக்கு போகக்கூடிய திருவடியை தொடாமல் அதை விட்டுவிட்டு ராமன் அமரக்கூடியதான சிம்மாசனம் இருக்கேன், அந்த சிம்மாசனத்துல வந்து நீ அமர்ந்து விட்டாய். இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, சொர்க்கவுகசாம் சுயரகதே விதாதம். நீ நாட்டுக்கு போகாமல் நாட்டுக்கு பரதனோட வந்ததுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டபனா, பரதனோட நீ நாட்டுக்கு வராத போனா ராமன் என்ன பண்ணிருப்பார், சித்திரக்கூடத்திலேயே தங்கி இருக்க வேண்டியதாக இருக்காங்க, நாட்டுல சஞ்சாரம் பண்ண முடியாது. பரதனன், நானும் நாட்டுக்கு போக மாட்டேன், இங்கே ஒன்ன போல நானும் இங்கே காட்டிலேயே இருக்கேன், நானும் ரேசி போல இருக்கேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணினால் அப்ப என்ன ஆகும், அயோத்தியா மக்கள் அயோத்தி மக்கள் எல்லாரும் நாட்டுக்கே திரும்ப மாட்டான். அப்போ சித்திரகூடமே அயோத்தியா மாறினாலும் மாறிடும், அல்லது அவர்கள் நாட்டுக்கு திரும்பினாலும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சித்திரகூடத்திலிருந்தே நீ செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதும் நீ காட்டுல பிரவேசம் பண்ணி ராவண சம்பாதம் பண்ண முடியாமல் போயிடும். ஆக நீ பரதனோடு நாட்டுக்கு போய் சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தபடியினால அமர்ந்தும் என்ன பண்ண, நீ ஆஸ்தான நித்யாசிகையா நிராஸ்தான் ஆஸ்தான நித்யாசிகா சரிங்களா, ஆஸ்தானத்துல அதாவது சிம்மாசனத்துல எப்ப பார்த்தாலும் சபையில எப்ப பார்த்தாலும் நீ உட்கார்ந்திருந்தாய். ராமசிம்மாசனத்துல பாதுகாதேவி எப்பொழுதுமே அமர்ந்திருந்தார், எப்பொழுதுமே தர்பார் தான். அப்படின்னு உட்கார்ந்திருக்கனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, சொர்க்கவுகசம் சுயரகதே விகாதம். இந்திரன் அக்னி வாயு சூரியன் சந்திரன் இது மாதிரி தேவர்கள்லாம் இருக்காளோ இல்லையா, இவர்கள் ஆகாசத்துல இஷ்டப்படி நடமாட முடியாத போயிடுச்சு. ராவணனுடைய உபதிரவத்தினால வழியே தலைகாட்ட முடியாத வாழ்க்கலாம் அப்படி திண்டாடிந்திருந்தான். ராமன் வனத்துல சஞ்சாரம் பண்ணதுனாலதான் ராவண சம்ஹாரம் ஏற்பட்டது, அவளுக்கெல்லாம் இஷ்டப்படி எங்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அப்படி ராமன் காட்டுக்கு சஞ்சாரம் பண்றதுக்கு யாரு காரணமானா, நீ பரதனோட போய் ராம சம்ஹாரத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்டபடியினாலே, அதனால நீ அந்த ராமனுடைய திருவடியை விட்டுவிட்டு ராமனுடைய பதனான சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்தபடினால பரதன் துணை கொண்டு நாடெல்லாம் நீ காப்பாற்றினாய். அதே சமயத்துல தேவர்களுக்கு இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலையும் ராமசம்ஹாரத்தினால ஏற்பட்டது. ஆனா எல்லாவற்றிலும் இருக்க முழு காரணமாக இருப்பது நீதான்.
என்று பாதியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் பேசியாயிற்று. அகாசனேசே பவதி நிஷண்ணாம் வெங்கேச பாதாவணி தன்ன சித்திரம் எத்ராதிரூடாக கிரமஹ புராத்வாம் உத்தம் சயந்தே ரகு சர்வபூமாக. லோகம் 168. ராஜாசனே சேது பவதி நிஷண்ணா வெங்கேச பாதாவணி தன்ன சித்திரம் எத்ராதிரூடாக கிரமஹ புராத்வாம் உத்தம் சயந்தே ரகு சர்வபூமாக. முன் ஸ்லோகத்தில் பாதிகாதேவி சிம்மாசனத்தில் அமர்ந்த பெருமையை பற்றி பேசினார். சிம்மாசனத்தில் அமர்ந்தது அவ்வளவு வசந்த அவ்வளவு பரிசு இல்லைன்னு அர்த்தம். ராஜாசனே சேத் பவதி நிகண்ணா ராமனுடைய சிம்மாசனம் இருக்க அந்த சிம்மாசனத்தில் போய் நீ அமர்ந்தாய் அல்லவா, ரங்கநாதனோட பாதிகையே நீ சிம்மாசனத்தில் அமர்ந்தது தன் அஜித்திரம் அது ஒன்றும் பெரிசா ஆச்சரியம் இல்லை தெரிஞ்சுதா. ஏன் உனக்கு இது ஆச்சரியமா கிடைக்காது உனக்கு கிடைச்சதான் இது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டா சத்ராதிரு ஊடாக கிரமசூர அத்வம் உத்தம் சயந்தேசாக. அந்த சிம்மாசனத்தில் எத்தனை பேர் உட்காண்டிருக்கா, மனுவம்சத்து அதாவது ரகுவம்சத்து அரசர்கள்லாம் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்படி அமர்ந்த ரகுவம்சத்து அரசர்களெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்மாசனத்தில் அமர்வதற்கு நாடி என்ன பண்ணுவா தெரியுமா, வந்து ரகுநாதன் சன்னதிக்கு போய் அவனை அர்ச்சித்து உபாசனை பண்ணி சேவித்து அவன் திருவடியில வணங்கி அவன் திருவடியங்கே இருக்கும்படியான உன்னை சாதுரையை தன் தலைமையில தாங்கி அதற்கு பிறகு சிம்மாசனத்திலே வந்து அவர்களார். ஆனால் ரகுவம்சத்த அரசர்கள் எல்லாரும் உன்னை தலையால தாங்கியிருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட சிம்மாசனத்துல நீ உட்காருங்கிறது என்ன பெருசு, சிம்மாசனத்துல இருந்த அரசர்கள் யாராரோ அவ தலையிலதான் நீ உட்கார்ந்துருக்கிய, அப்படி இருந்த உனக்கு இப்ப அவர்கள் அமர்ந்த சிம்மாசனத்துல அமர்வதுங்கிறது தன் சித்திரம் அப்படின்னு பெரிய ஆச்சரியம் இல்லை. எப்படியானால் நம்மாழ்வார் வேற ஜாதியில் அவதரித்திருந்தாலும் கூட அவர் பாகுதமாக திருமேனியோட உயிரத்தடையில் எழுந்து வைக்கிற காலத்துல மதுரகவிகள் போய் அவரை ஆட்சியித்தார், அவரை கொண்டாடினார். அதே சமயத்தில் பின்காலத்தில் நாதமணிகள் என்ன பண்ணாரும் அதே நம்மாழ்வார அப்ராகிருதமான உருவத்தில் அது நம்மாழ்வார் நாதமணிகள் கண்ணினூர் திருத்தாம்பை சொல்லி ஜெபித்து உபாசனம் பண்ணி அவர் சீவகண்டத்திலேருந்து நம்மாழ்வார் எழுந்தருளி இவருக்கு உபதேசம் பண்ணி ஆச்சாரியனாக ஆனார் தெரியுதா. ஆனால் இவருக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் பெருசாக கிடைச்சது இது எதனால் அப்படின்னா மதுரகவிகள் முன்னாடியே அவரை ஆசையித்து ஆச்சாரியனாக ஆக்கிக் கொண்டார். பிற்காலத்தில் அப்ராகிருதமான திசையில நாதமுனிகள் தன்னை ஆச்சாரியனாக ஆக்கிக் கொண்டார். அதுபோல அந்த ரகுவம்சத்து அரசர்கள் அமர்ந்த சிம்மாசனத்தில் அவர்கள் தலையாலே தாங்கப்பட்ட நீ அமர்வதுங்கிறது ஒரு உயர்வு இல்லை என்று பேசினார். தரிவத்தமாசீத் தேவி க்ஷணம் தட்சிணதோ முகந்தே கசம் பவேத் காஞ்சனபாதரட்சே ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விஹாரஹ் பத்ராசனம் சேத் தரிவத்தமாசீத் தேவி க்ஷணம் தட்சிணதோ முகந்தே காஞ்சனபாதரட்சே காஞ்சனபாதரட்சே தங்கமயமான அழகிய
எம்பெருமானுடைய திருவடியை காக்கும் ஆகவே உன்னாலேயே ராமன் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்துவிட முடியும். ராமன் என்ன செய்யணும்? ராட்சசர்களை அழித்து ராவணாதிகளை அழிக்கணும். இந்த காரியம் உன்னாலேயே செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? இங்கேருந்து படைகளை அனுப்பியும் செய்யலாம். ஆனால் அயோத்தி படையை அனுப்ப வேண்டிய தேவையில்லை. பத்ராசன் அஞ்சே பரிவிருத்தாசீர். நீ உட்காந்து சிம்மாசனம் இருக்கலையா, அதை கொஞ்சம் இப்படி திருப்பிண்டு தெற்கு திசையை நோக்கி நீ பார்த்தாலே போறோம். தெரிஞ்சுதா உன்னுடைய முகம் கணம் தட்சிணத்தோ முகம் தெற்கு திசையை நோக்கி உன் முகம் ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படி திரும்பினாலே போதும். உன்னுடைய நோக்கு இருக்க பார்வை, அந்த பார்வைப்பட்ட எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அழிஞ்சு போதும். ஆக ராவணாதிகள் எல்லாம் உன் பார்வையினாலேயே நீ அழித்து விடலாம். ஆனால் நீ என்ன பண்ண, இங்க அயோத்தி நாட்டு மக்களை பாதுகாப்பதோடு நின்று விட்டாய். அப்ப என்ன பண்ண, ராமனுக்கு விட்டு விட்டாய். ஏன்னு கேட்டா ராமன் எதற்கு அவதரித்திருக்கிறான் அப்படின்னு கேட்டா பூலோகத்துல விளையாடணும்னு அவதரித்திருக்கான். என்ன விளையாட்டு? ராமஸ்ய ரக்ஷோ மிருகயா விஹாரஹம். அரக்கர்களாகிற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி தீர்க்க வேண்டும். புரிஞ்சுதா? அப்படி வேட்டையாடுற விளையாட்ட ராமன் பண்ணணும். அந்த ராட்சர்கள் எல்லாம் நீயே பார்த்து உன் பார்வையினாலேயே தீர்த்து கட்டிவிட்டால் அப்புறம் எங்க வேட்டையாடுறது ராமன்? ஆகினால ராமனுடைய எண்ணம் நிறைவேறாமல் போயிடும். அவனுக்கு விசாரம் இல்லாமல் விளையாட்டு இல்லாமல் போயிடும். இதற்காக நீ என்ன பண்ணேன்னு கேட்டா அந்த தென்திச பக்கமே திரும்பி கூட பார்க்கல. நீ பார்த்துருந்தா எல்லாம் அழிஞ்சு கொடுக்கும். அந்த பக்கமே பார்க்கல. ராமனே எல்லாத்தையும் சம்பாரம் பண்ணட்டும் அப்படின்னு நீ இருந்து விட்டாய். ஆக ராமனை விட உன்னுடைய பெருமை இருக்க மிக உயர்ந்தது. பார்வையினாலேயே ராமநாதிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்தில் பாரதியேசன் வர்ணித்தார். அதோடு பாதுகா சம்பந்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்ப அறக்கறளை கொல்ல முடியாத ராமன் ராமனோட இவ்வளவு காத்துக்கே போயிருந்தாங்கன்னா அந்த பாதுவினுடைய கடாட்சம் அந்த அறக்கரல் மேல விழுந்து கொடுத்தனா அந்த அறக்கறளை கொல்ல முடியாமலே போடும் ராமனுக்கு. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா பாதுகை இருந்தால் பாதுகா சம்பந்தம் இருந்தால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். பாதுகா சம்பந்தம் இல்லாவிட்டால் அழிவார்கள். பாதுகை யாரு? அவர் தான் சடபவனான ஆச்சாரியன். ஆக ஆச்சாரியரை யார் அடையலையோ அதான் பெருமாள் தண்டிப்பாரே ஒழிய ஆச்சாரியன் அடைந்த அயோத்தி மக்களை தண்டித்தாரா? வாழ்த்தினார், அவர்களை வாழ செய்தார். ஆகினால ஆச்சாரிய சம்பந்தம் சிறந்தது என்பதும் இந்த ஸ்லோகத்துல எடுத்துக்காட்டப்படுகிறது. ராகவ பாதரட்சேன் ஜிகீஷிதா ராட்சசராஜதானி மாலேவ தாவது துலிதா மலந்தை உத்யான சாகா முருக யூதவைஸ்தே. யாவத்தயா ராகவ பாதரட்சேன் ஜிகீஷிதா ராட்சசராஜதானி மாலேவ தாவது லுலிதா மதந்தை உஜான சாஷா மிருகயூதவைஸ்தே. பாதுகை பட்டாபிஷையாகி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறது. ஆக நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போ பாதுகைக்கு சொந்தமான ராஜ்யம் எது அப்படின்னு கேட்டா அயோத்தி மாத்திரம் இல்லை. தெரிஞ்சுதா காடுகள்லாம் கூட அயோத்தியா சாம்ராஜ்யத்தை சேர்ந்ததுன்னு ராமனே வாலிக்கு பதில் சொல்லச்சே சொல்லியிருக்காரு. வாலி கேட்டான், நான் நிரபராஜி என்ன போய் நீ ஏன் கொண்டேன்னு கேட்டான். தெரிஞ்சா என்ன கூடதுக்கு உனக்கு என்ன அதிகாரம், நான் மட்டும் இங்கே ராஜ்யத்தை ஆண்டுருக்கேனே அப்படின்னா அதுக்கு பதில் என்ன சொன்னார் ராமன் அப்படின்ட்டான். இக்ஷ்வாகுனாம் இயம் பூமி சசைல வன காரணம். இக்ஷ்வாகுவம்சத்தை சேர்ந்த எங்களுக்கு இதெல்லாம் எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது.
இருக்கும் முடியான மலைகள் காடுகள் எல்லாமே எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. மிருகவட்சி மனுஷியானாம் நிகிரக பிரகிரகாவதி. அதனால எங்கள் ஆட்சிக்கு உட்பட்டதாக அப்படின்னால இதில் இருக்க முடியான மிருகங்கள் பறவைகள் மனுஷர்கள் இவர்களை நிகிரகிப்பதோ அவர்கள் வாழ வைப்பதோ அதெல்லாம் எங்களுடைய பொறுப்பு. ஆகினால நீ விலங்காக இருந்தாலும் தவறு செய்திருந்தால உன்னை நாம் கண்டித்தோம் என்று பாலிக்கு பதில் சொல்லுகிறார் ராமன். இதிலிருந்து எல்லாம் தெரிகிறது அயோத்தியா சாம்ராஜ்யத்தை சேர்ந்தது எல்லாம் என்று தெரிகிறது. அப்போ ராவத்வயா ராகபாதரட்சே ராமனுடைய பாதரட்சையே திருடியை காக்கும் அதிலேயே நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா ராட்சசர ராஜதானி ராட்சசருடைய ராஜதானி இருக்கே லங்கா அதை ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட உரிய நடவடிக்கை எடுக்கல. அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து ராணி அம்மா ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதோ இல்லையோ அயோத்தியா சாம்ராஜ்யத்தினுடைய பூங்கா தெரிஞ்சுதா இது கிறிஸ்டியன் தேங்கிறது உத்யானவனம். அது உத்யானவனத்தில் இருக்கின்ற குரங்குகள்லாம் என்ன பண்ணிச்சு தெரியுமா ராணி அம்மா ஆசைப்படுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இங்கேருந்து புறப்பட்டு போய் உத்யானூசவைஸ்தே உன்னுடைய உத்யானத்தில் இருக்க முடியான பூங்காவில் இருக்க முடியான இந்த சகாவரங்கள் குரங்குகள்லாம் எல்லாம் திரண்டு போய் லங்கைய என்ன பண்ணிச்சு தெரியுமா குரங்கின் கையில் ஆகப்பட்ட பூமாலை என்று சொல்லுவார்கள். அதுபோல ஒரு பூமாலை எப்படி பிச்சு பிச்சு கசக்கி எழுந்திருமா குரங்குகள் அதே மாதிரி எல்லாம் அங்க இருக்கிற தேனை கல்லெல்லாம் குடிச்சுக்கிட்டு லங்கைக்கு போய் உன்னை சேர்ந்த வானரங்கள் எல்லாம் லங்கையே சின்னாபனமாக ஆக்கிவிட்டு மேல போல கசக்கி தூக்கி எறிஞ்சு கொடுத்து நீ ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே இப்படி உன்னை சேர்ந்த வானரங்கள் எல்லாம் காரியங்கள் பண்ணிருக்குன்னு சொன்னா நீக்கு நீ ஆசைப்பட்டு திட்டம் போட்டேன்னா அப்புறம் என்ன ஆசை உலகம் தெரியுமா. அதனால நீ ஆசைப்படுவதே வந்து லங்கையை ராவண சம்ஹாரத்திற்கு காரணமாக ஆயிற்று. ஆக அத்தகைய பெருமையை படைத்தவள் நீ. ஏன்னா ராகவனுடைய பாதரட்சை அல்லவா ராகவன் என்ன பண்ணானோ அதெல்லாம் பண்றதுக்குரிய ஆற்றல் உனக்கும் இருக்கிறது. அதனால ராமனுக்கு முன்னாடி நீயே அந்த லங்கையை ஜெயித்திருப்பாய். ஆனா ஜெயிக்கிறது திட்டம் போட்ட அதுக்குள்ள உன்னுடைய படைகள் வானர படைகள்லாம் உன்னுடைய உத்தியானத்தில் இருக்க முடியாத வானர படைகள் எல்லாம் லங்கைக்கு போய் தீர்த்துட்டு வந்திருக்கு அப்படி நினைக்கச்சையே செய்யக்கூடிய படைகளெல்லாம் உடைய ஒழுனி என்று பாதியினுடைய ஆட்சியினுடைய பெருமையை பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். மகிழ்ச்சிதான் ராகவபாதரட்சேன் பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்ருசந்த பூர்வம் தசாத்வே நேயதே விபூய கல்யாணதாம் மானசிரே கிரீடாக மகிழ்ச்சிதாம் ராகவபாதரட்சே பத்ராசனஸ்தாம் பவதீம் ஸ்ருசந்த பூர்வம் தசாத்வே நேயதே விபூய கல்யாணதாம் ஆனசிரே கிரீடாக ராகவ பாபரட்சே ராமனுடைய திருடி போற்றி பாதுகாக்கின்ற ஏ பாதுகாதேவியே ராணியே நீ இதில் இருக்க பத்ராசனஸ்தான் இப்ப சிம்மாசனத்தில் ஜென்மனை அமர்ந்திருக்கிறாய். நீ சிம்மாசனத்தில் இருக்கிற காலத்தில் அயோத்தி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க சித்திரசரெல்லாம் இருக்கார்களே அவர்கள்லாம் காணிக்கை செலுத்துவதற்காக இங்கே வருகிறார்கள். எல்லாரும் வந்து என்ன பண்றா உன்னை வணங்குகிறார்கள். வணங்கி அதனால அவெல்லாம் கல்யாணத்தன்மையை அடைந்தன அடைந்தார்கள். அவருடைய கிரீடங்கள் எல்லாம் கல்யாணத்தன்மையை அடைந்ததுன்னார். ராஜாக்கள்லாம் வந்து தன் கிரீடமானது திருவிழா படும்படியாக வந்து சேவிக்கிறார். சேவிக்கிறதுனால கல்யாணத்தை அடைந்தார்கள்னா சேவத்தை அடைந்தார்கள் அவர்கள் எல்லாம் அப்படின்னு வரதுதான். அந்த கிரீடங்கள்லாம் தங்க வயமானது இல்லையா அந்த கிரீடங்கள் எல்லாம் கல்யாணத்தை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம் தங்கத்தன்மை அடைஞ்சது
வீடுகள்லாம் அப்பதான் தங்கமா போச்சுங்கிறார். ஏன் மிரடியே முன்னாடியே போட்டு இருக்கிறது தங்க கிரீடம் தானே அப்படின்னு கேட்டா, பூர்வம் தசாப்தே நேதே பிபூயா, முன்னாடி அவர்கள் சாதி கொண்டிருக்கிறதெல்லாம் தங்கமா இருந்தாலும் கூட மீண்டும் கல்யாணமா இருந்தார், கல்யாணமா தங்கம் நடத்தார், கல்யாணத்தன்மை அடைந்திருந்தாலும் கூட மீண்டும் கல்யாணத்தன்மை அடைஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தங்க கிரீடங்கள் எல்லாம் கிரீடங்களோட கூட அரசர்கள் எல்லாம் உன்னை வந்து வழிவிடுவதனால அவர்கள் எல்லோரும் கல்யாணத்தான் மானசரே க்ஷேமத்தை அடைந்தார், கல்யாணம் தான் மங்களமும் அடைந்தான், எல்லாரும் க்ஷேமத்தை அடைந்தார்கள். அதே சமயத்தில் இந்த கிரீடங்கள்லாம் தங்கமயமாக ஆச்சு, முன்னாடி தங்கமா இருந்தாலும் கூட இன்னும் உயர்ந்த தங்கமாக இப்ப மாறிச்சு அப்படிங்கிற கருத்து எழுப்பும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதனாலதான் எவ்வளவு புண்ணியசாலிகளா யார் இருந்தாலும் கூட ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வந்த பிறகுதான் அவர்களுக்கு சேமம் உண்டாகும். அதனால அது போல அப்படிங்கிற அரசியல் துணிக்கிறது. எப்படியானால் வித்தர்கள் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்தாலும் கூட இந்த சாரதாதேவியை வணங்கின பிற்பாடுதான் அவர்கள் எல்லாம் கல்யாணத்தன்மையை அடைந்தார்கள், அவருடைய கிரீடமும் கல்யாணத்தன்மையை அடைந்தது, தங்கமாக ஆயிற்று என்று இங்க அழகான முறையில சுவாமி தேசியம் இந்த கருத்தை சகித்தாயிற்று. அனிச்சத பாண்டர பாண்டரமா தபத்திரம் பித்ராவிதி என்னம் மணிபாதரட்சு ஆசீத்ததர்த்தம் விசிருதேன தேன சாயாசமக்ரா பரதஸ்ய மூலோ. ஸ்லோகம் 172. அனிச்சத பாண்டரமா தபத்திரம் பித்ராவிதி என்னம் மணிபாதரட்சு ஆசீத் தவர்த்தம் விதுதேன தேன சாயாசமக்ரா பரதஸ்ய மூலோ. தசரதர் என்ன பண்ணார், கைகேயினுடைய வரத்துக்கு கட்டுப்பட்டு உள்ள பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். ராஜ்யத்தை கொடுத்தான்னா என்ன அர்த்தம்? ராஜ்யத்திற்குரிய வெண்கொற்ற கொடையை கொடுத்தார். புரிஞ்சா? ஆக இந்த வெண்கொற்ற கொடையை பிடித்து ராஜ்யத்தாள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பாண்டரமா ஆசபத்திரம், பாண்டம்னா வெளுப்பான ஆசபத்திரம்னா கொடை, அந்த வெளுப்பான ஆத கொடை இருக்க அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா பரதம், அது அவன் விரும்பல். அனிச்சதா வெண்கொற்ற கொடையை பரதம் விரும்பவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பரதம் ராஜ்யத்தை ஆளுவதற்கு விரும்பவில்லைன்னு அர்த்தம். அது ஏன் விரும்பல? சாமான்யமா ஏதாவது கஷ்டப்பட்டு வாங்கணுமா அப்படின்னா சுகமா கிடைச்சது அவனுக்கு. பித்ராவீதி என்னம் மணிபாதரட்சு, தகப்பனார் கொடுத்து இந்த வெண்கொற்ற கொடையை வச்சுக்கோன்னு பிடிக்கோன்னு சொன்னா இது வேண்டான்னு இருக்கான். புரிஞ்சுதா? ஆனால் அந்த வெண்கொற்ற கொடை நிலவுக்கு இருக்க அது பரதனுக்கு விடல, அது கிடைக்க வேண்டிய பிராப்தி அதுக்கு வந்து ஒரு ஆளை கிடைச்சதுங்கிறார். மறுபடியும் எப்படின்னு கேட்டா, அப்புறம் நீ பின்னாடி என்ன பண்ண, ராஜ்யம் வாண்டான்னு சொல்லிவிட்டு காட்டுக்கு போய் ராமன் அழைச்ச போக ராமன் வராமல் பாதையை எழுந்துகளை பண்ணி கொண்டு நீ திரும்பி வந்தாய் இல்லவா? அப்போ திரும்பி வந்த ஒரு பாடு பாதையை நந்தி கிராமத்தில் பிரதிஷ்டை பண்ணி சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆராதித்து வந்தாய். அப்பொழுது அந்த பாதுவா தேவிக்கு ராஜசின்னமான வெண்கொற்றை கூட இருக்க அதை நீ பிடிப்பாய். பாதையைக்கு நீ வெண்கொற்ற கொடையை பிடித்தால் அதனுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும்? பாதுகைக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பரதனுக்கும் கிடைக்கும் இல்லையா? நாம அதில் கூடவே அழைச்சிட்டு கூட பிடிச்சிட்டு போனோம்னாக்க அந்த நிழல்ல இருக்கிற மாதிரி நாமும் தான் இருப்போம். அதுபோல பாதுகையை ஆராதிப்பதற்காக இவன் வெண்கொற்ற கொடையை பிடிக்க போக அதனுடைய நிழல்ல இவன் இருந்தான். அப்ப என்ன சமாச்சு, இவனுக்கு ராஜ்யம் வேண்டான்னு உதறினாலும் கூட ராஜ்யம் அவனுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னா. அதான் அனிச்சதா பாண்டர மாதபத்திரம், வெண்கொற்ற கொடையை விரும்பாதனா இருந்தாலும் கூட பித்ராவிதியின் நம் மணிபாதுகரட்சே, தகப்பனாராலே கொடுக்கப்பட்டது அந்த வெண்கொற்ற கொடை. அந்த வெண்கொற்ற கொடை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சதர்சம் விதிர்தேன தேன, உன்னை ஆராதிப்பதற்காக தினந்தோறும் உபச்சாரத்துல வெண்கொற்ற கொடையை பிடிப்பான் பரதன். அப்படி பிடிக்கிற போது
சாயா சமக்ரா பரதஸ்யமௌ. அந்த கொடையினுடைய நிழல் முழுவதும் பரதன் தலை மீது விழுந்தது. அதனால் இப்ப அழகாக சிவசாதிக்கிறான். வேண்டாம் என்றாலும் கூட நல்லோருக்கு எதுவும் எல்லாம் தானே வலுவிலையே வந்து கிடைக்கும் அப்படின்னு திருவள்ளம் இந்த ஸ்லோகத்தில். சாதுக்கே ரகுபதோ எதிர்ச்சயா பிரத்திதே வன விகார கௌதுகாது அதிராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் பசுமதீம் அரக்ஷதம். சாதுக்கே ரகுபதோ எதிர்ச்சயா பிரத்திதே வன விகார கௌதுகாது ஆதிராஜ்யம் அதிகம்யதே யுவாம் அக்ஷதம் வசுமதீம் அரக்ஷதம். ஸ்லோகம் 173. முன் ஸ்லோகத்தில் பரதாழ்வான் வெண்கொற்றக்கொடை நிழலிலே இருந்து ராஜ்யத்தை ஆண்டதாக பேசப்பட்டது. அது வெண்கொற்றக்கொடை நிலையிலிருந்து ராஜித்தாளக்கூடிய ஒரு நிலை பரதனுக்கு எப்படி ஏற்பட்டது? எதிர்ச்சையாக எதிர்பாராமல் அவருக்கு ஏற்பட்டது. அதேபோல ராஜிகளுக்கும் ராஜ்யம் ராஜ்யாதிகாரம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அதுவும் எதிர்ச்சையாக வந்தது என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். பரதம் ராஜ்யத்தை விரும்பல, கையோட சேர்ந்து போய் வேண்டினா அப்ப ராமன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். அதனால ராமன் திரும்பி வருவான் எண்ணம். ஏன் கேட்டா வனவாசங்கிறது முக்கியம் இல்லை, வரம் ரெண்டு, ஒரு வரம் பரதன் ராஜ்யத்தாரணம், பரதன் ராஜ்யத்தை ஆளுவதற்கு கேடு இல்லாமல் இருப்பதற்காக ராமன் காட்டுக்கு போகணும். அதனால இது எது முக்கியம்? பரதன் ஆளுவதுதான் முக்கியம் முதல் வரத்துல. அதுக்கு உதவியாக ராமன் காட்டுக்கு போகணும் என்று. ஆனால் இப்பொழுது பரதனும் நாட்டை ஆளவில்லை. பிரதானமானது நாட்டை ஆளுவது என்பது பரதனுக்கு எப்ப இல்லையோ அப்ப ராமன் காட்டுக்கு போக வேண்டிய தேவை என்ன? அவன் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக என்றோ ராமன் காட்டுக்கு போகணும்னு கேட்டா வரம். நல்ல பிரதானமானது எப்ப இல்லையோ அப்போ அதுக்கு அங்கமாக அதை உறுதிப்படுத்துவதற்காக கேட்ட இரண்டாவது வரத்தை நிலைநாட்டணுங்கிற தேவையில்லை. ஆகினால பரதன் தாயை அழைத்துக் கொண்டு ராமனை பிரார்த்தித்தால் ராமன் கண்டிப்பாக வருவான் என்று நினைத்துதான் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சென்று ராமனை பிரார்த்தித்தார்கள் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று. தசரதனுக்கும் வரம் கேட்டார், அதனால் அவருடைய பொறுப்பு கேட்ட வரனா தசரதன் அழித்து விட்டார். அதனால் அவருடைய பொறுப்பு நீங்கிற்று. ஆனா அவருக்கு பரதனே ராஜ்யத்தை ஆளணும் அப்படி ஆளணும், ஆளாது போனால் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்ததுன்னா அது இல்லை. வரத்தை கொடுத்தோம் உத்தரவிட்டோம், அதனால வரத்தை கொடுத்தோம், அவ்வளவுதான். ஆகையாலே தசரதருக்கு விரோதமாக ராஜ்யத்தை ஆகக்கூடாதுன்னு பரதன் ராஜ்யத்தை இழக்கவில்லை. ராஜ்யம் வேண்டாம் ஏன் சொன்னான் அப்படின்னு கேட்டா, தனக்கு நாடெல்லாம் அபகீர்த்தி ஏற்படுமே, எல்லோரும் நமக்கு பழிப்பார்களே, அபவாதம் வருமே என்கிற பயத்தினால்தான் அவன் நாட்டை ஆளுவதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்க ராமன் திரும்பி வருவதில் ஒன்றும் தப்பு இல்லை, திரும்பி வந்திருக்கிறான். ஆனால் ராமன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, தேவதைகளுக்கு வரிகளுக்கெல்லாம் கொடுத்த ஒரு அபயப்பிரதானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தினால அவன் என்ன பண்ணான், திடீர்னு காட்டுக்கு போக ஆரம்பித்தான். ரச்சிதே வன விகார கௌதுகாது பாதுகே ரகுபதோ எதிர்ச்சயா. பாதுகேன் ராமன்
ஆட்டுக்கு போன எதற்காக கேட்டா எல்லோரையும் பாதுகாப்பதற்காக, மாடுகளை காப்பாதற்காக. அதனால எதிர்ச்சையா ஆட்டு கண்டகாரண்ய துரிசன் தான் அங்கே ராட்சரரை வேட்டையாடி விளையாடினான். அதே போல அப்படி ராமன் போய் காட்டுக்கு போக வேண்டியதா போயிட்டு அப்படின்னால நாட்டை ஆளுவருக்கு திரும்பாத அப்படினால பரதன் பிரார்த்திக்க பாதுகை எதிர்கொள் பண்ணி கொடுத்தான். அதனால பாதுகை ஆளுது இப்ப நாட்டை ஆளுகின்றது. பாதுகை நாட்டை ஆளுவதும் கூட எதிர்ச்சையா ஆதி ராஜ்யம் அதிகம் யுவாம். பகவாதேவிகளே, நீங்க ரெண்டு பேரும் அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை ஆள்வதை எதிர்ச்சையாக பற்றீர்கள். பரதனுக்கு வெங்கோற்றை கூட நிழலில் இருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எதிர்ச்சையாக ஏற்பட்டது. ராமன் காட்டுக்கு போவதும் எதிர்ச்சையாக ஏற்பட்டது முன்பு எதிர்பாராமல். அதே மாதிரி வாதிகள் நாட்டை ஆளுவதும் எதிர்ச்சையாக ஏற்பட்டது. எப்படி ஆண்டார்கள் அப்படின்னு கேட்டா அக்ஷதம் வசுமதி அரக்ஷதம். அயோத்தியா சாம்ராஜ்யம் பணம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஆளுநர் மேல கவலை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல பூமியை சொல்லச்ச பூமியும் சொல்லாம வசுமதியும் அப்படின்னார் சுவாமி. அதனால அயோத்தியா சாம்ராஜ்யம் கொழிக்கிறது, நிறைய செல்வத்தை உடையது. அதுல ஒருவருக்குற சண்டையும் வம்பு வராமல் காக்க வேண்டிய பொறுப்பு தான் பாதுகாதேவர்களுக்கு. அதனால அக்ஷதம் அரக்ஷதம் எங்க ரெண்டு பேரும் நாட்டிற்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நாட்டை நீங்கள் ஆண்டீர்கள். அதனால இப்ப அக்ஷதம் நினைத்தனால ஏற்கனவே இந்த ராஜ்யத்தை விட இப்பொழுது மிக நேர்த்தியாக ராஜ்யமானது விளங்குறது ஆறு பாதுகா ராஜ்ய காலத்துல. ஆகையினால பாதுகையனுடைய சாம்ராஜ்யம் எதிர்பாராமல் மக்கள் அவருக்கு கிடைத்தது. அதனால நாட்டு மக்களும் சுபிட்சத்தை அடைந்தார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சாதித்தபடியும். அதோட கூட எப்படியானால் பாதுகாதீகர்கள் ரெண்டு பேரும் ஆண்டார்கள் அப்படின்னாக்க ரெண்டு பாதுகாதீகனது காரணம் என்னன்னா, ஒருத்தர் பரதனுக்கு பிரதிநிதியாக, மற்றொருத்தர் ராமனுக்கு பிரதிநிதியாக. ஆக நீங்கள் இருவரும் பாதுகாதீகளே, நீங்கள் இருவரும் ராமனுக்கும் பரதனுக்கும் பிரதிநிதியாக நின்று இந்த நாட்டை ஆண்டீர்கள். அதே போலதான் இரு உருவங்களை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை எல்லோருக்கும் சத்திய வரும்படியாக பண்ணார் நம்மாழ்வார் ஆச்சாரியம். எப்படி கேட்டான், முதல்ல எடுத்த ரூபம் ராகிருதமான ரூபம், சதுர்ச்சயோனில ஒருவருக்கு மகனாக பிறந்து புளிமரத்திலே தவந்திருந்து நாட்டுக்கு வேதாந்த உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் மதுரகாவி ஆழ்வார் மூலமாக எல்லோருக்கும் கிடைத்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாகமுனிகளுக்கு அதே நம்மாழ்வார் சீவகண்டத்திலிருந்து தானே இங்கே இந்த யோகத்தில் அவருக்கு பிரத்யட்சமாகி மறுபடியும் குலைந்த நம்முடைய சம்பிரதாயத்தை அவருக்கு எல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணி எல்லாவற்றையும் நாட்டை ஞான நல்ல ஞானத்தை பகதேசமான ஞானத்தை கொடுத்து காப்பாற்றினார் நம்மாழ்வார். ஆக இரண்டு பாதைகள் ராமனுக்கும் பரதனுக்கும் பிரதிநிதியாக எப்படி நாட்டை ஆண்டனவோ அதே மாதிரி இந்த நாட்டை நம்மாழ்வார் இரு உருவத்தினாரே, பிராகிருதமான முதல் உருவத்தினாரையும் இரண்டாவது அபராகிருதமான உருவத்தினாரையும் இந்த நாட்டுக்கு எழுந்தொள்ளி இந்த நாட்டை பகவத்கீதையில ஈடுபடுத்தி நாட்டை காப்பாற்றினார் என்கிற கருத்தும் இதிலே நமக்கு தூக்கி நிற்கிறது. ரவிவீரபதானுஷங்கமாத்ராது பரிபர்ஹேஷு நிவேசிதாயதி த்வம் அதிகார தினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூஹு. ஸ்லோகம் 174. ரவிவீர பதானுஷங்கமாத்ராது பரிபர்ஹேஷு நிவேசிதாயதி த்வம் அதிகார தினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூஹு. இந்த ஸ்லோகத்துல
ஆகவே திருவடியின் கீழ் இருப்பதனால அதை எடுபடி சாமான்கள் மாறி சொல்லலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. ஏன்னா பெருமாள் புறப்பாடு நடந்தால் குடைபிடிப்போம், வெண் சாம்பரம் வீசுவோம், சுருட்டி எடுத்துக்கொண்டு போவார்கள். இதுகளுக்கெல்லாம் பரிச்சதுன்னு பேர் அல்லது பரிபரகன் பேர். நாம் தமிழ்ல எடுபடி சாமான்கள்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு மரியாதைக்காக எடுத்துட்டு போற வழக்கம். அது மாதிரி பெருமாளுடைய திருவடி சம்பந்தப்பட்ட பாதுகையும் இந்த கோஷ்டியில சேர்ந்ததோ அப்படின்னு சிலர் நினைத்தார்கள். அதை மாதிரி செய்ய நினைக்க கூடாது. ரகுவீர பத அனுஷங்கம் அத்ராது. ரகுவீரன் ராமன், அவனுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டது பாதுகைக்கு. அதை வைத்து கொண்டு எம்பெருமானுக்கு சம்பந்தமான அவனுக்கு மரியாதைக்காக இருக்கக்கூடியதான பொருள்கள் இருக்கேன், குடை சிருட்டி வஞ்சாமரங்கள்லாம். அதுபோல இந்த பாதுகையும் நினைக்கலாம். பரிபர்விகேசு நிவேசிதா எதித்தம். அது மாதிரி இதுவும் ஒரு எடுபடி சாமானை போன்றது அப்படின்னு சிலர் சொல்லுவான். அது தப்புங்கிறன். ஏன் கேட்டா அதிகார வினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூ. ஒண்ணுக்கு ஒரு வேலையாள் இருந்தான்னா இன்னொரு வேலையாள் அந்த வேலையாளுக்கு வேலை செய்ய மாட்டான். ரெண்டு வேலையாள்ல ஒருத்தன் வந்து அவனுக்கு அவனை விட மட்டம், இவன் வசந்தவன் அப்படின்னு ரெண்டு வேலையாள ஒருத்தனை சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் எஜமானனுக்கு வேலை செய்கின்றவர்கள். அதுபோல இங்க இந்த பெருமாள் எழுந்திருக்கின்ற காலத்துல எப்படியானால் வெஞ்சாமரங்கள் முதலியன வீசப்படுகின்றனவோ அது மாதிரி இதெல்லாம் பக்கத்தில் வீசப்படுகின்றன. பாதுகை திருவடியில பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அதை போல இதுவும் ஒரு எடுபடி சாமானை போன்றது என்று சொல்வதற்கில்லை. ஏன் கேட்டா பின்னாடி பாதுகா பட்டாபிஷேகம் ஆகி அவள் ராஜ்ய பரிபாலனம் பண்றார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகின்ற காலத்துல அதே பாதுகைக்கு பரதாழ்வான் குடை போடுகிறான், சத்ருகன் வெஞ்சாமரம் வீசுகிறான். ஆக அது எடுபடி சாமானாக எடுபடி சாமானாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு இன்னொரு எடுபடி சாமானான வெண்சாமரம் குடை இதை யாராவது போடுவார்களோ? ஆக பெருமாளுக்கு ராமனுக்கு போட வேண்டிய வெஞ்சற்ற குடை சாமரம் இவைகளெல்லாம் இவள் ராணியாக சிம்மாசனத்தில் ஏறி பொழுது இவளுக்கும் போட ஆரம்பித்தார்கள். ஆகையினால பாதுகைய எடுபடி சாமானை போன்று பரிச்சதம் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார் சுவாமி. அதிகாரதினே கசம் புனக. அதிகாரதினை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு ஆளுகின்ற காலத்துல எப்படி பரிவாராஸ்தவ பாதுகே பிரபு. இந்த பரிவாரங்கள் இருக்க வெண்சாமரம் இதெல்லாம் மறுபடியும் போடுறால எப்படி போட முடியும்? ஆக ஒரு எடுபடி சாமானுக்கு இன்னொரு எடுபடி சாமி மரியாதை பண்ணாரு. ஒரு வேலையாளுக்கு இன்னொரு வேலையாள் மரியாதை பண்ண மாட்டேன், இருக்கின்ற ஊழியம் செய்ய மாட்டான். அது போல ஆக பரிஜனன் சொன்னா ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செய்கிறவன். அத மாதிரி இல்லை இது. பின்ன இவளுக்கு வெண்சாமரம் வீசப்படுவதால் வெண்கொற்ற கொடை பிடிக்கப்படுவதால் இவள் பெருமாளுக்கு சமமாக இருக்கா. அதனாலதான் சிம்மாசனத்தில் உட்காந்து வச்சு பரதன் இதையெல்லாம் பண்ணான். ஆகினால பாதுகையானது எடுபடி சாமானை போன்று ஆகாது என்று சாதித்தார். எப்படின்னு கேட்டா அதுக்கு சில உதாரணம் சொல்ற வழக்கம். பாதுகை திருவடியில் இருக்கிறதுனாலேயே அதை எடுபடி சாமானை போன்றதுன்னு சொல்ல முடியாது. திரிபுராசுர சம்ஹாரம் நடந்தது. அப்போ ருத்ரன் சண்டை போட்டு களைச்சு போற சமயத்துல பெருமாள் ஒத்தாசை பண்ணார். என்ன பண்ணார்? ருத்ரன் விட்ட அம்பு இருக்கேன், அம்பு நுனியில தான் போய் உட்காந்து அந்த ருத்ரன் அம்பு விட்ட உடனே
அதை கொண்டு திருவராசுர சம்பவம்